இறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்திரீங்க மக்களை ஏமாற்றும் திராவிட அரசியல் மத அடிப்படையிலான பிளவுவாத சக்திகள் பெரியார் அம்பேத்கர் ஊழல் ஆட்சியில் பங்கு தாவேகா மாநாட்டில் விஜய் உதிர்த்த வார்த்தைகள் இவை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கிய ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அதன் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலையில் நடந்து முடிந்திருக்கிறது விஜயின் அரசியல் எத்தகையதாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த மாநாடு இருந்தது கொள்கை வழிகாட்டிகள் கொள்கை எதிரிகள் யார் அரசியல் எதிரிகள் யார் என்பன போன்ற தனது தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல்வேறு விஷயங்களை விஜய் தெளிவுபடுத்தினார் மாலை நான்கு மணிக்குதான் மாநாடு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நேற்று இரவு முதலே தாவேக்கா தொண்டர்கள் மாநாடு நடைபெறும் பகுதியில் குவியத் தொடங்கினர் இதனால் சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மாலை சுமார் நான்கு மணி அளவில் மாநாடு மேடைக்கு வந்த விஜய் அங்கு அமைக்கப்பட்டிருந்த நடைமேடை வழியாக தொண்டர்களை நோக்கி நடந்து சென்றார் இதைத் தொடர்ந்து கட்சியின் கொள்கை பாடல் வெளியிடப்பட்டு கொள்கைகளும் அறிவிக்கப்பட்டன திராவிட கட்சிகளின் கொள்கைகளான இருமொழிக் கொள்கை மாநில தன்னாட்சி உரிமை போன்றவையும் தாவேகா கட்சியின் கொள்கைகளில் இருந்தன தலைமைச் செயலகத்தின் கிளையை மதுரையில் அமைப்பது ஆளுநர் பதவியை நீக்க வலியுறுத்துவது கட்சியில் பதவி மற்றும் போட்டியிடும் வாய்ப்பு ஆகியவற்றில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பன போன்ற செயல்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன தற்போது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தேர்தலில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத வாய்ப்புகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் விஜய் தனது பேச்சைத் தொடங்கினார் அரசியலுக்கு நாங்கள் குழந்தை என சிலர் கூறுகின்றனர் பாம்பை பார்த்து பயப்படாத குழந்தையைப் போல் அரசியல் என்னும் பாம்பை பார்த்து பயப்படாத குழந்தை நான் என்று குறிப்பிட்ட விஜய் வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் அரசியலுக்கு வந்தது ஏன் என்பதற்கான காரணத்தையும் அவர் கூறினார் ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க தான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம கொள்கை தலைவர்களாக பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரை விஜய் குறிப்பிட்டார் அதே நேரம் பெரியாரின் கடவுள் மறுப்பை தாங்கள் ஏற்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் மதத்தால் பிளவுபடுத்துவது ஊழல் ஆகியவை தங்களின் எதிரிகள் என விஜய் குறிப்பிட்டார் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா இல்லையே நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள் நம்மளுடைய இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள் இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன் அவங்க பாயாசமா நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்திரீங்க அரசியல் களத்தில் தாவேகா கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பது பற்றி குறிப்பிடும் போது கொள்கை எதிரி அரசியல் எதிரி ஆகிய இரு பதங்களை விஜய் பயன்படுத்தினார் இந்த நாட்டை பாழ்படுத்துற பிளவாத அரசியல் சேரவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலாஜிக்கல் எனிமி அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞன் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி எனிமி மதவாத அரசியல் குடும்ப அரசியல் என பேசினாலும் எந்த கட்சிகளையும் நேரடியாக விஜய் தாக்கி பேசவில்லை இதற்கான காரணத்தையும் அவரே குறிப்பிட்டார் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல தில்லில்லாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க தாக்கி பேசுறது மரியாதை தரை குறைவா தகாத யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் வரவே இல்லை மக்கள் மதியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் திராவிடம் தமிழ் தேசியம் ஆகியவற்றை பிரித்து பார்க்க போவதில்லை என்றும் இரண்டும் இந்த மண்ணின் இரு கண்கள் என்றும் விஜய் குறிப்பிட்டார் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கருத்து தமிழ்நாட்டில் சமீப நாட்களாக அதிகம் பேசப்பட்டு வரும் நிலையில் தங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் விஜய் வெளியிட்டார்